ஒருத்தர் 50s பிறந்து 70s அவரோட டீனேஜ் லைஃபை வாழ்ந்து 80s அவர் பார்த்த காதல் விஷயத்தையெல்லாம் ஒரு படமாக எடுத்து அப்புறம் 90s லவ்வர்ஸோட ஒவ்வொரு ரசிகர்களையும் தன்னோட ஸ்க்ரீன் பிளே மூலம் நம்மளை கவர்ந்து அப்புறம் 2Kயோட இளமை ததும்புற ஊடல் மிகுந்த காதலை லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மூலம் 3 ஜென்ரேஷனையும் கவர் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறது ரொம்பவே சவாலான விஷயம். அதுவும் 3 ஹிட் கொடுக்கறது சினிமா ஃபீல்டில் ஈஸியான காரியம் இல்லை. நான் யாரை சொல்கிறேன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் மணிரத்னம் சார். 80s மௌனராகம், 90s அலைப்பாயுதே, 2Ks ஓ காதல் கண்மணி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது லிட்டில் டேல்ஸ் அட் தமிழ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட் ரிமெம்பரிங் ஓ காதல் கண்மணி. இது மூவி ரிவ்யூ கிடையாது, அதே மாதிரி மூவி எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. ஜஸ்ட் வாங்க ரசிக்கலாம். மூவி ரிலீஸ் ஆகி 6 இயர் மேலே ஆயிடுச்சு. 90s கிட்ஸ் எப்படியோ, ஆனால் 2K கிட்ஸுக்கு ஆதித்யா வரதராஜன், தாரா காளிங்கராயர் இந்த பேர் எப்போவுமே ஃபேவரெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு 2K மத்தியில் 2015 தலையில் வச்சு கொண்டாடப்பட்டுச்சு. அவ்வளோ ஏன், படம் வந்து 6 வருஷம் ஆனால் கூட இப்போ வரைக்கும் கமிட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அழகான சினாமிகாஸ் அப்புறம் கண்மணிஸா இன்னைக்கு தாராவை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி சில பாய்ஸ் ஆதி போல் காதல் ஓகே பட் மேரேஜ்னா பயம், லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் பிளாப்லான்னு இருக்காங்க. ஆதி தாரா ஒரு பக்கம்னா, கணபதி அங்கிள் பவானி ஆண்டி இன்னொரு பக்கம். படத்தில் லீட் ஆதி தாராவை விட கணபதி அங்கிள் பவானி ஆண்டி காம்பினேஷனை மணிரத்னம் சார் அவரோட திறமையை ரொம்ப சூப்பராகவே பயன்படுத்தி அந்த கேரக்டர்ஸை வடிவமைச்சு இருப்பார். இங்கே நிறைய பேர் 2K கல்ச்சரான லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தப்பு, மணி சார் டிரெக்ட் பண்ண விதமும் தப்புன்னு ரிலீஸ் ஆன புதுசில் சோஷியல் மீடியாவில் டாக்காக இருந்தது. இந்த படத்தில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்க கொஞ்சம் நெருடலையும் அந்த நெருடலை ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கேவாக மாறுற சிச்சுவேஷனை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். லிவ் இன் கல்ச்சர் நம்ம ஊருக்கு செட் ஆகாத விஷயந்தான், கரெக்ட். அதை மணி சார் எப்படி இங்கே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காருங்கிறது இங்கே பெரிய பலம். எந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளேயும் இன்வால்வ் பண்ணிக்காமல் கேம் டெவலப்பிங், ஐடி ஃபண்ட், ஆன்சைட் பிளான்னு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க ஆதி ஃபஸ்ட்டு சூசைட் பண்ணுற தாராவை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறார். தென் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுற டைமில் ஆதி தாராவோட வேவ்லென்த் சேமாக இருக்குது. காதல் ஊடல் வழியாக காமமாக மாறுது. மேரேஜ் முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பேயிங் கெஸ்டாக லிவ்வினாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேயிங் கெஸ்டாக ஸ்டே பண்ணுற வீட்டில் ஒரு ஓல்டு கப்புள்ஸ் இருக்காங்க, கணபதி அங்கிள் பவானி ஆண்டி. பவானி ஆண்டி கர்நாடிக் சிங்கர் அண்ட் கர்நாடிக் மியூசிக் லவர். சீக்கிரம் மறக்கக்கூடிய அல்சைமர் டிசீஸ் பவானி ஆண்டிக்கு இருக்கும். கணபதி அங்கிள் எப்பவும் தன்னோட சுயநினைவை இழக்கிற மனைவிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக கேரிங்காக பார்த்துக்கிறார். தன்னோட சுயநினைவை மறந்தாலும் கணபதிங்கிற பர்சனை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கும் அளவுக்கு ஒரு அழகான லவ். தன்னோட ஒய்ஃபுக்காகவே தன் லைஃப்பை வாழ்கிற ஒரு பர்சன் தான் கணபதி அங்கிள். வருஷம் ஆக ஆக தான் லவ் குழந்தைத்தனமாக உருவெடுக்கும். அப்படி வாழ்கிற இவங்க வீட்டில் தான் பேயிங் கெஸ்ட்டை இந்த ஜென்ரேஷன் லிவ்வின் முறையில் ஆதி தாரா ஸ்டே பண்ணுறாங்க. ஒரு நாள் தாராக்கு தன்னோட ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்காக பாரிஸ் போக வீசா அப்ரூவ் ஆகுது. ஆனால் ஆதியை விட்டு போக அவளோட மனசு தவிக்குது. அதை கணபதி அங்கிள் கிட்ட சொல்கிறான். ஆதிக்கும் அவள் டிசைன் பண்ண கேமுக்கு ஆன்சைட் அப்ரூவ் ஆகி US போகிறதுக்கு ரெடி ஆகிறான். அவனுக்கும் தாராவை விட்டு போக மனசில்லை. ஆதியும் தாராவும் ஒரு 10 days அந்த பிரிவு தவிப்பு அழுகை ஏக்கம் இது எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக ஊர் சுற்றிட்டு அவங்கவுங்க ஃப்யூச்சரை பார்த்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவங்க மத்தியில் காதல் பூக்குது. கண்டிப்பாக இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப் புரியும் போது தான் அதோட லவ் இன்னும் கூடும். சடனாக பவானி ஆண்டி காணாமல் போகிறாங்க. கொற்ற மலையில் மும்பை சிட்டியில் பவானி ஆண்டியை தேடி ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க. ஒரு பக்கம் கணபதி அங்கிளும் அவரோட டியரஸ்ட் ஒய்ஃபை தேடுறாரு. காரில் போகும்போது அவங்க பிரிய போகிறத நினச்ச ஆர்கியூமெண்ட் நடக்குது. கணபதி அங்கிள் பவானி ஆண்டியை பார்த்துக்கிற மாதிரி யாரும் பார்த்துக்க மாட்டாங்கன்னு தாரா சொல்கிறான்.
ஆதி இல்லைன்னு சொல்கிறான். அதெல்லாம் பார்த்துக்க முடியும்னு பொதுவாக சொல்கிறான். இவ்வளவு நாள் பேர்டனாக இருந்த மேரேஜ் டாப்பிக்கை பற்றி தாரா ஆதிக்கிட்ட கேட்குறா. நீ பாரிஸ் போ கிரீஸ் போ, ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போன்னு ஆதி தாரா கிட்ட சொல்கிறான். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க பிளேஸில் நாமளும் இருந்தால் ஒரு புது வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லையா, அதே தான் இங்கேயும். அப்புறம் ஒரு கூட்டம் அதிகமாக இருக்க இடத்துல பவானி ஆண்டியை தாரா பார்க்குறான். தன்னோட சுய நினைவு இல்லாமல் வேறு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு போய் கணபதி அங்கிள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. மலையில் நினைஞ்ச தன்னோட காதல் மனைவிக்கு ஈரத்தலையை துவட்டி விட்டு பவானி ஆண்டிக்கு தேவையான பணிவிடையை கணபதி அங்கிள் அவங்க ரூமில் செஞ்சு விட்டுட்ருக்காரு. ஆதி தாரா மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி கணபதி அங்கிள் பவானி ஆண்டி தலைமையில் மேரேஜ் செய்கிறாங்க. அவங்கவுங்க ஆசையான யுஎஸ் அப்புறம் பாரிஸ் போகிறாங்க. அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணுற மாதிரி படம் முடியுது. ஒரு ஓல்டு கப்பலோட லவ்வை பார்த்து மனம் உருகி மேரேஜ்க்கு அப்புறம் இவ்வளோ அழகான விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சு காதல் செஞ்சு நம்மளோட கலாச்சாரம் தான் பெஸ்ட்டுன்னு மேரேஜ் பண்ணிட்டு அவங்க அவங்களோட ட்ரீமையும் அச்சீவ் பண்ணுறாங்க. இவ்வளோ அழகான விஷயத்தை கையில் எடுத்து மணிரத்னம் சார் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த மூவிஸ் எடுக்கும்போது அவருக்கு ஏஜ் 58. கவிஞர் வாலியை எல்லாரும் சொல்வாங்க அவரோட லிரிக்ஸில் இளமை ததும்புன்னு. அதே தான் மணிரத்னம் சாருக்கும். எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அவரோட ஸ்கிரிப்ட் டீனேஜ் தான். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அப் டு திஸ் மினிட். கண்டிப்பாக நீங்களும் இந்த மூவியை பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ரசித்த விஷயத்தை எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாவது கருத்து இருந்தால் littletalespodcast@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட டேலை ஷேர் பண்ணுங்கள். பபாய், சி யூ இன் மை நெக்ஸ்ட் டேல்.